அன்பார்ந்த ஆறாம் வகுப்பு மாணவர் கண்மணிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா சௌக்கியமாக இருக்கீங்களா? எல்லோரும் ஹோம்ஒர்க் செஞ்சீங்களா? ஹோம்ஒர்க் செஞ்சு உங்கள் வகுப்பாசிரியருக்கும் கணித ஆசிரியருக்கும் எழுதி அனுப்புனீங்களா? மாணவர்களே, நமக்கு கணித பாடத்தில் இன்றைய பாடம் நமது பாடப்புஸ்தகத்தில் 4வது பாடம், கன அளவு. மாணவர்களே, இந்த கன அளவத்தை நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்களே, கன அளவு என்ன, எப்படி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க மாணவர்களே. நம்ம எல்லார் கையிலையும் பாடப்புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. பேனா பென்சில் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க மாணவர்களே. கணக்குன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே மாணவர்களே? இப்போ இந்த கன அளவுங்கிற பாடத்தில் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம கன அளவுங்கிற பாடத்தில் நம்ம ஆதிராங்கிற ஒரு பொண்ணு, அவள் கையில் நிறைய பொருட்களை சேகரித்து வச்சுருக்கோம். சேகரித்து வச்சதும் இல்லாமல் அந்த பொருட்களை வகைப்படுத்தி வச்சு அதில் எது பெரியது எது சிறியது அப்படின்னு கேட்கலாம். நம்ம பாடப்புஸ்தகத்தில் ஆதிராங்கிற ஒரு பொண்ணு நிறைய பொருட்களை சேகரித்து வச்சு அந்த பொருட்களில் எது சிறியது எது பெரியதுன்னு கேட்குறதுக்கு வகைப்படுத்தி வச்சுருக்கோம். நம்ம அந்த படத்தை பார்த்துட்டே எது பெருசு சிறுசுன்னு கண்டுபிடிக்கலாமா? சரிதான மாணவர்களே, கண்டுபிடிக்கலாம்ல? சரி மாணவர்களே, இப்போ பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த படத்தை பாருங்கள் மாணவர்களே. ரெண்டு குச்சி தெரியுதுங்களா? இந்த ரெண்டு குச்சியில் படம் ஒன்று படம் ரெண்டுன்னு இருக்குது. இந்த படம் ஒன்றில் இருக்குது, படம் ரெண்டில் இருக்குது. எது பெரியதுன்னு உங்களுக்கு தெரியுதா மாணவர்களே? ஆ, வெரி குட். படம் ரெண்டில் இருக்கிறது தான் பெருசு. ஏன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்குது, சேத்தன மாணவர்களே. அப்படின்னா அதுக்கு இன்னொரு படம் காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு எது பெருசு நல்லா பாருங்கள் மாணவர்களே. ஒரு இன்லேண்ட் கார்டும் ஒரு கவரும் கொடுத்துருக்கேன், சேகரித்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நம்ம தவால் அனுப்புறது பெண்கள். இது ரெண்டில் எது பெருசு? ஆ, பார்த்தனே கரெக்டாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா. படம் ரெண்டில் இருக்கிறதே பெருசு. சரியா மாணவர்களே? படம் ரெண்டில் இருக்கிறது பெருசு. சரி மாணவர்களே, இப்போ இங்கே பாருங்கள். கட்டை, இந்த செவ்வக கட்டையை நல்லா ஊற்று பாருங்கள். எது பெருசு அப்படின்னா நல்லா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. படம் ஒன்றில் இருக்குதா படம் ரெண்டில் இருக்குதா, எந்த செவ்வக கட்டை பெருசு அப்படின்னு தெரியும். மாணவர்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? படம் ரெண்டில் இருக்கிறது தான் பெருசு, செவ்வக கட்டை. சரி மாணவர்களே, இப்போ இன்னொரு கட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கட்டையில் எது பெருசு? அப்பயும் படம் ரெண்டில் இருக்கதானே? சேர்த்தான மாணவர்களே. சரி மாணவர்களே, இப்போ நம்ம கணக்குக்கு போக போகிறோம் பாருங்கள். இப்போ சார் உங்களுக்கு ஒரு படம் காமிக்க போகிறேன். இந்த படத்தை, ஸ்க்ரீனில் இருக்க படத்தை நல்லா கவனிங்க. இந்த படத்தில் சரிங்களா, எந்த இது பெரியது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த இது பெரிய அளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஒரே மாதிரியான கட்டைகளை அடிக்கி வச்சுருக்க இந்த படங்களில் எந்த படத்தோட எந்த கட்டைகள் அதிகமாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரியா மாணவர்களே? பார்க்கலாமா? பாருங்க மாணவர்களே, இப்போ இந்த படத்தை நல்லா கவனிங்க. முதல் படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எத்தனை கட்டைகள் அடுக்கி வச்சுருக்காங்க கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். கட்டையில் எண்ணலாமா? எண்ணி சொல்லலாமா? எண்ணி பாருங்கள். முதல் படத்தில் இருக்க கட்டையில் எண்ணி பாருங்கள். ஒன்று ரெண்டு சரிங்களா, மூணு நாலு, அவ்வளோதான் இருக்கா? நல்லா பாருங்கள், அந்த பக்கம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாமே. சரிங்களா, நல்லா பாருங்கள், அந்த பக்கம் இருக்கிறத எண்ணி பாருங்கள். அதே எவ்வளவு அங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கு. அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு, அந்த பின்பக்கம் இருக்க நாலு சேர்த்தான் நாலு நாலு எட்டு. அப்போ எட்டு கட்டைகள் இருக்குது. சரியா மாணவர்களே? ரெண்டாவது படத்தை பாருங்கள். மூணு வரிசை அடுக்கி வச்சுருக்கு, அதுக்கு மேலே மூணு அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ மூணு மூணு எத்தனை? ஆறு கட்டைகள். சரி, முதல்ல எட்டு, ரெண்டாவது இருக்க படத்தில் வந்து ஆறு, மூணாவது இருக்க படத்தை பாருங்கள் வரிசையாக வச்சுருக்காங்க. இது எவ்வளோன்னு பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு கட்டைகள். அப்போ இங்கே எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எட்டு கட்டைகள் இருக்கிற படம் ஒன்றில் இருக்கிறது தான் பெருசு. படம் ஒன்று தான் பெரியது, கட்டைகள் எத்தனை? எட்டு கட்டைகள் இருக்குது. சரியா மாணவர்களே? சரி, இதே மாதிரி சாரு இன்னொரு படத்தை காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் ரெண்டு கட்டைகள் அடுக்கி வச்ச படங்களை உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். இன்னும் கட்டைகள் அடுக்கி வச்ச படங்களை காமிக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக எண்ணி சொல்லணும். சரிங்களா? கரெக்டாக எண்ணி சொல்லுவீங்களா? வெரி குட், சொல்லணும். மாணவர்களே பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ இந்த முதல் படத்தை பாருங்கள். கீழே எத்தனை கட்டைகள் அடுக்கி வச்சுருக்குன்னு பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு. அப்போ அந்த பக்கம் நாலு இருக்குமா? சரிங்களா? அடுத்து மேலே பாருங்கள், இந்த சைட்லேயே மேலே பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு நாலு எட்டு, அந்த பக்கம் எட்டு. அப்போது எட்டு எட்டு எவ்வளவு? பதினாறு கட்டைகள்.
சரியா மனவில் 16 கட்டைகள் படம் ஒன்றில் இருக்குது. இப்போ படம் ரெண்டில் இருக்க கட்டைகளை எண்ணி சொல்ல முடியுமா? யார் எண்ணுவா? ஆ, வெரி குட், எல்லாருமே எண்ணலாம். சரியா, எண்ணலாங்களா? பாருங்கள், படத்தை பாருங்கள், நல்லா பார்த்துட்டு நீங்கள் உங்கள் புத்தகத்துலேயும் பார்க்கணும், சார் காமிக்கிற ஸ்க்ரீன்லேயும் பாருங்கள், பார்த்துட்டு எண்ணுங்க. எண்ணலாமா? பாருங்கள், 1, 2, 3, 4, 5 அஞ்சு வரிசையிலே பாருங்கள், 3 இருக்குது. ஒரு வரிசை, ரெண்டு வரிசை, மூணு வரிசை அடுக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த பக்கம் பாருங்கள், 3 வரிசை இருக்குது. இப்போ இங்கேயே பாருங்கள், மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5, 5, 5, 15 இருக்குது. 15 வரிசையில் எத்தனை வரிசை வச்சுருக்கோம்? அடிக்கடிக்கு 3 வரிசை இருக்கும். 15, அடுத்து ஒரு 15, அடுத்து ஒரு 15. அப்போ எவ்வளவு? இந்த கட்டைகள் 45 கட்டைகள். சரியா மாணவர்கள், கரெக்டு தானே? எண்ணி கூட்டி பார்க்கணும், நம்ம எழுதிட்டு கூட்டி பார்க்கணும். 15 கட்டைகள் இருக்குது, 15 கட்டைகள் இருக்குது. சரியா, அப்போ மொத்தம் எத்தனை கட்டைகள் இருக்குது? 45 கட்டைகள். அப்போ இது ரெண்டு படத்தில் எது பெருசு? இந்த 45 கட்டைகள் இருக்கிறது தான் பெருசு. சரியா மாணவர்களே? சரி, இப்போ பாருங்கள், நம்ம இந்த ரெண்டாவது படம் பார்க்கலாமா மாணவர்களே? ரெண்டாவது படத்தை பாருங்கள், கீழே பாருங்கள், 3 கட்டைகள் அடிக்கிருக்கு, அதுக்கு மேலே 3 கட்டைகள், அதே மாதிரி இன்னொரு அடிசுக்கு இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை கட்டைகள்? 3, 3, 6, 6, 6, 12 கட்டைகள். அடுத்த பக்கத்தில் பாருங்கள், 3, 3 கட்டைகள், 6, 6, 12 கட்டைகள் இருக்குது. அப்போது ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, சார் சொன்னேன், நல்லா கவனிங்க, இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று புரியும். என்ன அப்படின்னா, இங்கேயும் 3 கட்டைகள் இருக்குது, 6 கட்டை, 6, 6, 12 கட்டைகள் இருக்குது. அந்த சைடும் 6, 6, 12 கட்டைகள் இருக்குது. அப்போ ரெண்டு சமம் தானே அப்படின்ன மாதிரி தோணலாம். ஆனால் பருவத்தை பார்க்கும்போது சிறுசாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கட்டைகள் பெரிய கட்டைகள், இந்த கட்டைகள் சிறிய கட்டைகள். அப்போ கட்டைகளை அடுக்கி வச்சுட்டு கூட கணக்கு நம்ம சொல்ல முடியுமோன்னா முடியாது. ஏன்னா ஒரே மாதிரியான கட்டைகளை அடுக்கி வச்சுட்டு நம்ம கேட்டால் சொல்ல முடியும். அதானே மாணவர்களே? அதானே சரி? ஒரே அளவுள்ள கட்டைகளை அடுக்கி வச்சுட்டு நம்ம கணக்கு கேட்டால் நம்மளால் கரெக்டாக எது பெருசுன்னு சொல்லலாம். கட்டைகளோட எண்ணம் வச்சுட்டு சொல்லவே முடியாது, எண்ணிக்கையை வச்சுட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கட்டையோட படத்தில் இருக்க கட்டையை பாருங்கள், இந்த கட்டையோட அளவு பெருசு. படம் ஒன்றில் இருக்க கட்டையோட அளவு பார்த்திங்கன்னா பெருசு, படம் ரெண்டில் இருக்க கட்டைகளோட அளவு சிறுசு. ஆனால் ரெண்டுமே எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்குது. அந்த எண்ணிக்கையை மட்டும் வச்சுட்டு நம்மளால் சொல்ல முடியாது. கட்டையோட கரெக்டாக பருமன், அதாவது அதோட எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரே மாதிரியான பருமன் இல்லை, ஒரே மாதிரியான அளவுள்ள கட்டைகளை அடுக்கி வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம். இதை தான் நம்ம கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 5ஆம் கிளாஸில் பார்த்துருப்போம், நீளமும் அகலமும் கொடுத்துருந்தா நம்ம என்ன கண்டுபிடிக்க? பரப்பளவு கேட்டால் நீளமும் அகலமும் கொடுத்தா பரப்பளவு, நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சோம். சரியா மாணவர்களே? இப்போது நல்லா கவனிங்க, 1 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலமும் உடைய சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்டோன்னே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 1 சென்டிமீட்டர் நீளமும், சார் இதை சொல்கிறேன் நல்லா கவனிங்க, 1 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலமும் உடைய சதுரத்தின் பரப்பளவு. 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க மாணவர்களே, 1 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலமும் உடைய சதுரத்தின் பரப்பளவு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, 1 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம். சொல்லியிருக்குமா? 1 சதுர சென்டிமீட்டர். அப்படியா? சரி, ரைட். அப்போ சார் இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க, 1 சென்டிமீட்டர் நீளம், நல்லா பாருங்கள், 1 சென்டிமீட்டர் நீளம் 1 சென்டிமீட்டர் அகலம் 1 சென்டிமீட்டர் உயரம். நல்லா பாருங்களே, ஒரு சென்டிமீட்டர் உயரம், இந்த உயரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த உயரம் வந்து 1 சென்டிமீட்டராக இருந்தால், நல்லா பாருங்க, பரப்பளவோட நம்ம இன்னொரு அளவுக்கு போக போகிறோம். அந்த அளவு தான் கன அளவு. அதாவது வெறும் இந்த பரப்பை மட்டும் சொல்லாமல் அந்த பொருளோட கட்டையோட முழு பருமன் மொத்த அளவையும் சேர்த்து சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அங்கே என்ன நம்ம புதுசாக சேர்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, உயரமும் கூட சேர்த்து பெருக்க போகிறோம். பரப்பளவுக்கு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும், இப்போ கன அளவுக்கு நீளம் அகலம் உயரம் இது 3 சேர்த்து பெருக்கும்போது
அதோட மொத்த பருமன் கிடைக்கும். சரியா மாணவர்களே? இப்போ சார் ஒரு கட்டையை காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு கட்டையை காமிக்கிறேன். அது 1 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் உயரம். 1 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் உயரம் உடைய, சரிங்களா, கனசதுர கட்டையின் கன அளவு 1 கன சென்டிமீட்டர். 1 கன சென்டிமீட்டர். நல்லா மாணவர்களே, இங்கே பாருங்கள், 1 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் உயரம் உடைய கனசதுர கட்டையின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்கும்போது 1 கன சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் உயரம். அப்போ இதோட கன அளவு, இது பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்ப சதுரத்தின் பரப்பளவு. இது பார்த்தீங்கன்னா கன அளவு. கன அளவு எவ்வளோன்னா 1 கன சென்டிமீட்டர். அப்போ கன அளவு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கன அளவு எதை எதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளம், அகலம், உயரம் மூணையும் பெருக்கும். நல்லா கவனிங்க, நீளம், அகலம், இது மூணையும் பெருக்குனா பாருங்க, 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் மூணையும் பெருக்கணும்னா ஓரணா ஒன்று, ஓரணா ஒன்று, அப்போ 1 கன சென்டிமீட்டர். எல்லாமே நல்லா கவனிங்க, நீளம் 1 சென்டிமீட்டர் இருக்குது, அகலம் 1 சென்டிமீட்டர் இருக்குது, உயரம் 1 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ நீளம், அகலம், உயரம் இது எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தால் அது என்னது, எல்லாத்தையும் ஒரே மாதிரியுடைய அளவுடைய கனசதுர கட்டையின் கன அளவு 1 கன சென்டிமீட்டர். அதுக்கும் நம்ம பரப்பளவில் சொல்லும்போது சதுர சென்டிமீட்டர்னு சொல்லணும் மாணவர்களே, கன அளவு கேட்கும்போது கன சென்டிமீட்டர்னு சொல்லணும். இந்த கன அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும், பரப்பளவுக்கு சதுர சென்டிமீட்டர்னு சொல்லணும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, நம்ம பாடப்புஸ்தகத்தில் 61 பக்கம் இருக்கக்கூடிய இந்த கணக்கை பாருங்கள். சார் ஒரு படம் காமிக்கிறேன், அந்த படத்தை பார்த்துட்டு நீளம், அகலம், உயரம் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, நீளத்தில் பாருங்கள் எத்தனை கட்டைகள் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 1 கன சென்டிமீட்டர் உள்ள கட்டைகள். நீளம் 1 சென்டிமீட்டர், அந்த கட்டைகளாக அடுக்கி வச்சுருக்காங்க. எத்தனை கட்டைகள் அடுக்கி வச்சுருக்கான்னு பாருங்கள், 4 கட்டை அடிக்கிருக்காங்க, 4 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ நீளம் 4 சென்டிமீட்டர் பாருங்கள், அகலம் 3 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டர். இங்கே உயரம் தெளிவாக கொடுத்துருக்காங்க மாணவர்களே, நீளம், அகலம், உயரம். இப்போது இந்த கட்டையின் கன அளவு கேட்டால் எப்படி செய்கிறது? சார் சொல்லி கொடுத்துருக்கல, எப்படி சொல்ல? கன அளவு அப்படின்னா நல்லா கவனிக்க மாணவர்களே, இந்த படத்தில் இருக்க இந்த கட்டையோட கன அளவு கண்டுபிடிக்கிறது பாருங்கள். கன அளவு நீளம், அகலம், உயரம் மூணையும் பெருக்கணும். இது எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர். 4, 3, 2. நல்லா கவனிங்க, 4, 3, 12, 12, 24. 24 கன சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க மாணவர்களே, நம்ம இந்த கட்டைகளோட எல்லா கட்டைகளும் 1 கன சென்டிமீட்டர் உடைய கட்டைகள்னு சொன்னோம். இப்போ நம்ம இந்த படத்தை சார் திருப்பி காமிக்கிறேன், நம்ம பெருக்கிட்டோம், கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது நீளம், அகலம், உயரம் மூணையும் பெருக்கி கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 24 கட்டைகள் வரணும். 24 கன சென்டிமீட்டர் இருக்குன்னா 24 கன சென்டிமீட்டரில் 24 கட்டைகள் வரணும். எண்ணி பார்க்கலாமா? கீழே 4 இருக்குது பாருங்கள், அடுத்து ஒரு 3 இருக்குது. இந்த வரிசையிலே பார்க்கும்போது பாருங்கள், படத்தை பாருங்கள், 4, 4, 8 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட 3 மடங்கு. சரிங்களா? 8ஓட 3 மடங்கு அடுக்கி வச்சுருக்காங்களா, 3 அடுக்கா. சரிங்களா? 4 வரிசை 2 அடுக்கு வச்சுருக்காங்க, 2 உயரம். அப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த 4ங்கிற நீளத்தில் அடுக்கி வச்ச கட்டைகள் 2 உயரத்தில் வச்சுருக்காங்க. அப்போ 4, 2, 8. சரிங்களா? உயரத்தையும் நீளத்தையும் 4, 2, 8. அடுத்து அதே பாருங்கள், 3 அடுக்காக வச்சுருக்காங்க. அப்போ 8, 3, 24. 24 கட்டைகள் இருக்குது நமக்கு கணக்குலேயும், 24 வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாணவர்களே, இந்த கன அளவு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. நீளம், அகலம், உயரம் இது மூணையும் நம்ம பெருக்கணும்னா கன அளவு கண்டுபிடிக்கணும்.
ஆனால் எழுதும்போது நீங்கள் என்ன செய்யணும், கன சென்டிமீட்டர், மீட்டர் கொடுத்தா கன மீட்டர் அப்படிங்கிற அந்த இதை எழுதணும் கரெக்டாக. 62 பக்கம் இருக்கக்கூடிய மாணவர்களே நல்லா கவனிங்க, இந்த 62 பக்கம் இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6 ஆறு படங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் கட்டைகள் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த கணக்கை நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சு வீட்டில் செஞ்சு சரிங்களா உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும் மாணவர்களே. மாணவர்களே, 64 பக்கம் இருக்கக்கூடிய அந்த 4 வித படங்கள்லேருந்து ஒரு கட்டையோட கன அளவு கண்டுபிடிக்கலாமா? அந்த படத்தை சாரு காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. தெரியுதா மாணவர்களே, இதோட நீளம் எவ்வளவு? வெரி குட், 7 சென்டிமீட்டர் நீளம். அகலம் 4 சென்டிமீட்டர் அகலம். உயரம் எவ்வளோன்னு பாருங்கள், கட்டையோட உயரம் எவ்வளோ பாருங்கள், 2 சென்டிமீட்டர். அப்போது நீளம் அகலம் உயரம் கொடுத்தா நம்ம கன அளவு கண்டுபிடிச்சிடலாமா? நல்லா கவனிக்கமானவர்களை படத்தை நல்லா பாருங்கள். நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. கன அளவு எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாமா? கன அளவு கட்டையின் கன அளவு நீளம் அகலம் உயரம் எவ்வளவு? நீளம் எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர் அகலம் 4 சென்டிமீட்டர் உயரம் 2 சென்டிமீட்டர். நல்லா கவனிக்கிறவர்களே, 7, 4, 2 7 நாள் 28 பாருங்கள், 7 நாள் 28 28 நம்ம 2 பெருக்க போகிறோம் பாருங்கள். 2 8 16 மீதம் 1, 2 2 4 1 5 7 நாள் 28 28 2 56 56 கன சென்டிமீட்டர். இந்த கன அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் மறக்காமல் எழுதணுமானவர்கள். இப்போது இந்த முதல் கட்டையோட கன அளவு சாரு கண்டுபிடிச்சிட்டேன். மீதி இருக்கக்கூடிய 3 கட்டைகளோட கன அளவு நீங்கள் ஹோம்ஒர்க்கை வச்சு எழுத முடியுங்களா மாணவர்களே? கண்டிப்பாக நீங்கள் எழுதி உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்பணும் மாணவர்களே. இப்போது மாணவர்களே, ஒரு செவ்வக கட்டையின் கன அளவு என்பது அதோட நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றின் பெருக்கல் பலன். நல்லா கவனிங்க மாணவர்களே, செவ்வக கட்டையின் கன அளவு அதன் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றின் பெருக்கல் பலன் ஆகும். சரியா மாணவர்களே, நம்ம அப்படி தானே கண்டுபிடிச்சோம், 3 பெருக்குனா கன அளவு கிடச்சிருச்சுன்னு கண்டுபிடிச்சோம். சரியா, இப்போது ஒரு கணக்கு சார் சொல்கிறேன், அந்த கணக்கை பாருங்கள். நம்ம பாடப்புஸ்தகத்தில் 65 பக்கம் இருக்கக்கூடிய கணக்கு. ஒரு செங்கலுக்கு 25 சென்டிமீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் அகலமும் 7 சென்டிமீட்டர் உயரமும் உண்டு, இதன் கன அளவு என்ன? நல்லா கவனிங்க மாணவர்களே, கணக்கு இன்னொரு தடவை வாசிக்கிறேன். ஒரு செங்கலுக்கு 21 சென்டிமீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் அகலமும் 7 சென்டிமீட்டர் உயரமும் உண்டு, இதன் கன அளவு என்ன? அப்போ செங்கலின் கன அளவு எப்படி எழுதுறதுன்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. செங்கலின் கன அளவு நமக்கு அதே மாதிரி தான் எழுதணும். நீளம் எழுதணும், நீளம் அகலம் மறக்கக்கூடாது மாணவர்களே, அகலம் உயரம் இது 3 பெருக்கல் பலன் தான் கன அளவுன்னு சொன்னோம். நீளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர், உயரம் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். அப்போ 21 15 × 7 இது 3 பெருக்கணும்னா நமக்கு இதோட கன அளவு கிடைச்சிடும். பாருங்க, 21 15 பெருக்கலாம். ஃபஸ்ட்டு 5 2 5 10 1 1 1 2 2 1 1 2 2 21 15 பெருக்கலாம் மாணவர்களே. 21 × 15 5 2 10 சரிங்களா. அடுத்து 1 1 2 2 5 5 1 1 3 இப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம 7 திருப்பி பெருக்கணும். பாருங்கள்,
ஏழஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதம் மூணு, ஓர் ஏழு 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 மூணு பத்துக்கு சுவர் மீதம் ஒன்று, மூவேல இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டு. நல்லா பாருங்க, ஏழஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதம் மூணு, ஓர் ஏழு 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 மூணு பத்து, பத்துக்கு சைபர் மீது ஒன்று, மூவேலா இருபத்தொன்று இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டு. அப்போ நல்லா கவனிங்க, ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐந்து கன சென்டிமீட்டர். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கணக்கை அடுத்து இன்னொரு கணக்கு இருக்கிறதுல அந்த கணக்கை நீங்கள் கோபாசிரியருக்கு செய்து கணித ஆசிரியருக்கு எழுதி அனுப்பும். மாணவர்களே, கன அளவுங்கிறதுக்கு நீளம் அகலம் உயரம் மூணையும் பெருக்கினா கிடைக்கும். கன அளவுன்னு கடைசியில் விடை எழுதும்போது கன சென்டிமீட்டரோ கனமீட்டரோ நம்ம எழுதணும், சரியா மாணவர்களே? மாணவர்களே, நம்ம பாடப்புஸ்தகத்தில் அறுபத்தஞ்சாம் பக்கம் இருக்கக்கூடிய இந்த அட்டவணையை ஒன்று கவனிங்க. நம்ம தெரியும் சார் சொன்னேன், கன அளவு கண்டுபிடிக்க நீளம் அகலம் உயரம் இந்த மூணையும் பெருக்கினா கன அளவு கிடைக்கும்னு. இதில் ஏதாவது ஒரு அளவு கொடுக்கல அப்படின்னா கன அளவு கொடுத்துருந்தா அந்த இன்னொரு அளவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கணக்கு தான் இந்த அட்டவணையில் நிறையா இருக்குது. இந்த அட்டவணையில் முதல் கணக்கை நம்ம பார்க்கலாம். அதாவது பாருங்கள், நல்ல அட்டவணையை கவனிங்க. ஒன்றாவது கணக்கு நீளம் அகலம் உயரம் மூணுமே கொடுத்துருக்காங்க. நீளம் மூணு சென்டிமீட்டர், அகலம் எட்டு சென்டிமீட்டர், உயரம் ஏழு சென்டிமீட்டர். அப்போது இந்த இதோட கன அளவு என்ன அப்படின்னு கேள்விக்கு என்ன செய்யலாம்னு கன அளவு பட்டு கேட்டிருக்காங்க. அப்போ மூணையும் பெருக்கி போட்டால் போதுங்களா? மூணையும் சரிங்களா, மூணையும் நம்ம பெருக்கிட்டால் நமக்கு கன அளவு கிடச்சிரும். சரி மாணவர்களே, ரெண்டாவது கணக்கும் பாருங்கள், கன அளவு தான் கேட்குறாங்க, நம்ம கண்டுபிடிக்க தெரியும். மூணாவது இருக்கக்கூடிய கணக்கை பாருங்கள், ஆறு சென்டிமீட்டர் நீளம் கொடுத்துட்டாங்க, நாலு சென்டிமீட்டர் உயரம் அகலம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுக்கலை. அப்போ இந்த உயரம் கொடுக்கலன்னா எப்படி உயரம் கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிக்கணும் மாணவர்களே. இப்போது நமக்கு இது மூணும் கொடுத்துட்டா நம்ம கன அளவு கண்டுபிடிக்க தெரியும். ஆனால் கன அளவு கொடுத்துட்டாங்க, உயரம் மட்டும் கொடுக்கல, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நல்லா கவனிங்க. இந்த ரெண்டையும் பெருக்கி இந்த கன அளவால் வகுத்தோம்னா நமக்கு உயரம் கிடைக்கும், சரிங்களா? இப்போ இந்த சார் இந்த கணக்கை சொல்லித்தரேன் பாருங்கள். கன அளவு அவங்க கொடுத்துட்டாங்க, கன அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நாற்பத்தெட்டு சென்டி நாற்பத்தெட்டு கன சென்டிமீட்டர், சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீளம் ஆறு சென்டிமீட்டர், அகலம் கொடுத்துட்டாங்க நாலு சென்டிமீட்டர். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா உயரம் கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி இந்த கன அளவால் வகுத்தோம்னா நமக்கு உயரம் கிடைக்கும். நல்லா பாருங்கள், அப்போ உயரம் வேணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த கன அளவு நீளம் பெருக்கி அகலத்தையும் பெருக்கி வகுத்தோம்னா கிடைக்கும் இருபத்தி எட்டு. இது நீளம் எவ்வளவு? ஆறு பெருக்கல் நாலு. நல்லா கவனிங்க, நாற்பத்தெட்டு ஆறு நாள் இருபத்தி நாலு. இந்த நாற்பத்தெட்டு இருபத்தி நாலையும் நம்ம கவனிங்க. இதை வகுக்கிறது போல் சார் இன்னொரு ஐடியா சொல்லி தந்திருக்கேன், சுருக்கலான்னு சொல்லி. இப்போ நாலாம் வைப்பாடெல்லாம் சுருக்கணும்னா நல்லா பாருங்கள், ஒரு நாள் நாலு இரு நாள் எட்டு, ஆறு நாள் இருபத்தி நாலு, அப்போ பன்னெண்டு ஆறு வரும், வகுத்தோம்னா ஓராறு ஆறு ரெண்டு. பாருங்கள், இருபது நாற்பத்தெட்டை இருபத்தி நாலு அளவு தான் ரெண்டு, ரெண்டு சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க, உயரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர். அப்போ இந்த உயரம் இந்த நீளம் அகலம் இந்த நீளம் மூணையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கன அளவு கிடைக்கும். நல்லா பாருங்கள், உயரம் அகலம் நீளம் இது மூணையும் பெருக்குன்னா கன அளவு கிடைக்கும். அதே இந்த உயரம் வந்து ரெண்டு சென்டிமீட்டர். மாணவர்களே, இந்த கன அளவு கேட்டால் மூன்று அளவுகளும் கொடுத்தா கன அளவு கண்டுபிடிச்சிடலாம், சரியா மாணவர்களே? அதில் உயரம் கொடுத்துட்டோ நீளம் கொடுத்துட்டோ அகலம் கொடுத்துட்டோ எந்த அளவு கொடுக்கலனாலும் அது கேட்டாலும் நம்ம மற்றதுலேருந்து பெருக்கிறதுலேருந்து வகுத்தா கண்டுபிடிச்சிடலாம், சரியா மாணவர்களே? இப்போ இந்த அட்டவணையை நீங்கள் மீதி இருக்க கணக்கெலாம் நீங்கள் எழுதி
உங்கள் வகுப்பு ஆசிரியருக்கும் கணித ஆசிரியருக்கும் அனுப்பும் மாணவர்களே. அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா மாணவர்களே? நம்ம பாடப்புஸ்தகத்தில் 66 இருக்க கணக்கை பாருங்கள். புதிய வடிவங்கள் அப்படின்னு அந்த தலைப்பில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. கட்டைகளை அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லா நீளங்களும் ஒரு கன சென்டிமீட்டர். நல்லா பாருங்கள், எல்லா நீளங்களும் 1 சென்டிமீட்டரில் இருக்குது. அதாவது நீளம், அகலம், உயரம் எல்லாம் 1 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய கட்டைகளை அடிக்க வச்சுருக்காங்க. இப்போ இதோட கன அளவு கண்டுபிடிக்கணும். இதோட கன அளவு பாருங்கள் மாணவர்களே, எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரே மாதிரி அடுக்கி வச்சுருந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஈஸியாக கணக்கு. நீளம், அகலம், உயரம் மூணையும் பெருக்கலாம். ஆனால் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது, அதாவது குறையுது. சரிங்களா? அப்போ என்னென்னா, ஒவ்வொரு அடுக்குகளையும் தனித்தனியாக நம்ம பெருக்கி கடைசியில் கூட்டி போட்டால் கன அளவு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கன அளவு நல்லா கவனிமானவர்களே, முதல்ல இருக்கக்கூடிய அந்த அடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டைகளோட எண்ணிக்கை, நீளத்தில் எத்தனை இருக்குது? 9 இருக்குது. அகலத்தில் 9 இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 1 தான். அப்போ உயரம் 1 சொன்னோம்னா அந்த 1 பெருக்குனா எல்லா நம்பருமே அதே நம்பர் தான் கிடைக்கும். அதனால் உயரத்தை நம்ம விட்டுட்டு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கலாம். நீளம் எவ்வளவு? 9, அகலம் 9 கூட்டல். அடுத்தது பாருங்கள், அடுத்ததுக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நீளத்தில் 2 குறைஞ்சிருச்சு. சரிங்களா? நீளத்துலையோ அகலத்துலையோ எப்படி வேணால் நம்ம திருப்பி பார்த்தோம்னா அகலமாக இருக்கும், இப்படி திருப்பி பார்த்தா நீளமாக இருக்கும். அப்போ 2 குறைஞ்சிருச்சு. அங்கே 2 குறைஞ்சனே மீதம் 7 வரும். அடுத்தது 9 வரும். 9 கட்டைகள் வரும் பாருங்கள். 7 பெருக்கல் 9. அப்புறம் 3 அடுக்கில் பாருங்கள், அப்போ 2 குறைஞ்சிருச்சு. 5 பெருக்கல் 9. மொத்தம் 3 அடுக்கு மாணவர்களே. படத்தை நல்லா பாருங்கள், திருப்பி பாருங்கள். 3 அடுக்கு, 1, 2, 3, 4 அடுக்கு இருக்குது. மொத்தம் 4 அடுக்கு இருக்குது. அப்போ இன்னொன்று என்னது, அங்கே 2 குறையும். 3 பெருக்கல் 9. சரியா மாணவர்களே? 3 பெருக்கல் 9. அப்போ மொத்தம் 4 அடுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க. 1 அதில் 9 அடுக்கி வச்சுருக்காங்க. அடுத்ததில் 2 நீளம் குறைஞ்சிருச்சு. 7 9. அடுத்ததில் பாருங்கள், அப்போ 2 குறைஞ்சிருச்சு. 5 9. அடுத்தல 2 குறைஞ்சிருச்சு. 3 9. சரியா மாணவர்களே? இதெல்லாம் பெருக்கி நம்ம கூட்டி போட்டால் இங்கே நீங்கள் ஒரு கவனிக்கணும், உயரம் வந்து ஒவ்வொரு அடுக்குலையும் 1 இருக்கனால அந்த நம்ம உயரத்தை நம்ம என்ன 1 பெருக்கும்போது இந்த நம்பரோட பெருக்கும்போது அதே நம்பர் தான் வர்றதுனால அதை நம்ம எழுதாமல் இருக்கோம். 99 தான் 81 கூட்டல், 79 தான் 63 கூட்டல், 59 தான் 45 கூட்டல், 39 தான் 27. நல்லா கவனி மாணவர்களே. இப்போ 99 தான் 81 1 பெருக்கணும். உயரம் 1 தானே, 1 பெருக்கணும். ஓரம் ஓர் 81 81 79 63 1 பெருக்கணும். 63 இப்போ நாங்கள் 1 போடலை, உயரம் 1 நம்ம போடலை. அப்போ பாருங்கள், 99 தான் 81 79 63 59 தான் 45 39 27. அப்போ இதெல்லாம் கூட்டி போட்டோன்னு பாருங்கள். அப்புறம் பாருங்கள், 81 63 45 27 பாருங்கள். 12 15 16 6 மீதம் 1 6 1 6 3 6 6 12 12 பாருங்கள், 12 ஒரு 8 20 21 அப்போ 216 கன சென்டிமீட்டர். இந்த 4 அடுக்காக இருக்கக்கூடிய இந்த புதிய வடிவமாக கொடுத்துக்கூடிய இந்த கட்டைகளோட மொத்தம் கன சென்டிமீட்டர் கன அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 216 கன சென்டிமீட்டர். சரியா மாணவர்களே? கணக்கு புரிஞ்சிருக்கா? சரி மாணவர்களே, இப்போ இன்னைக்கு பார்த்த கணக்கில் நல்லா ஒன்று யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு விஷயம், கன அளவு கேட்டாங்க. கன அளவு கேட்கறதுக்கு என்னென்ன வேணும்? நீளம், அகலம், உயரம், இது மூணையும் பெருக்குன்னா நமக்கு கன அளவு கிடைக்கும். சரியா மாணவர்களே? இந்த கனளவுங்கிற பாடம் ரொம்ப ஈஸியான பாடம், எளிமையான பாடம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். இதை பூரா அந்த ஹோம் ஒர்க்கு பூரா நீங்கள் எழுதி உங்கள் வகுப்பாசிரியருக்கு எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி மாணவர்கள்.